ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சத்தானதும் சுவையானதுமான ஆட்டுக்கால் சூப் வந்து எப்படி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆட்டுக்கால் சூப்போட பயன்களும் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, கால் ஸ்பூன் சோம்பு இதை மட்டும் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொஞ்சம் பொடி மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த ஆட்டுக்கால் சூப் எடுத்துக்கிறனால கொலஸ்ட்ரால் அளவை வந்து மேம்படுத்தும், எடை வந்து வேகமாக குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆட்டுக்கால் சூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக குறைஞ்சிரும். இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியும் கூட நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அப்புறமா இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் நல்ல ஒரு கிருமி நாசினி. ஆட்டுக்கால் சூப் வந்து குடிக்கிறனால இதய ஆரோக்கியம் வந்து அதிகரிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது கூட ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நம்ம எல்லாத்தையுமே வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். ஆட்டுக்கால் சூப் எடுத்துக்கிறனால சருமம் வந்து ரொம்பவே பளபளப்பாகவும் இருக்கும். இப்போ குக்கர் வச்சாச்சு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக மல்லி இலை வந்து சேர்த்துக்கலாம். வாசனைக்காக தான் மல்லி இலை. இது கூட கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டு கால்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் லைட்டாக புளிப்பு சுவைக்காக தான். ஸோ தக்காளி வந்து கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம இப்போ அரைச்சி சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனை கிடைக்குது. நமக்கு வந்து சூப்புமே பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்தாச்சு. இது கூட சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம கலந்து விட்டு மூடி போட்டு விசில் விட போகிறோம். நீங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விசில் வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 விசில் விட்டுக்கோங்க. அப்போனா எலும்பு நமக்கு நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக வெந்து வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இல்லை லாஸ்ட்டாக நீங்கள் மல்லி இலை தூவி சர்வ் பண்ணிக்க வேண்டிதான். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பர் பவுடர் கூட சேர்த்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நமக்கு ரொம்பவே ருசியானதும் ஆரோக்கியமானதுமான இந்த ஆட்டுக்கால் சூப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா பஞ்சு போல் நமக்கு வெந்து வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஜோஸ் ஹோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் பேஜ் ஏஞ்சல் ஐடியாஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.